தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாஜி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கான ஃபாஜியில் நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபாஜி அப்படின்ற கேம் எப்படி இருக்குது அப்படின்றத ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். டேரெக்டாக பார்க்கலாம். இது லைவாகவே போகலாம்னு நினச்சேன், பட் சின்ன டெக்னிக்கல் இஷ்யூன்றதுனால லைவ் போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம கேம் ப்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், என்ன அப்படின்னா, ஸோ மொதல் விஷயம் இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இப்போ இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியாவிலேருந்து கிரியேட் பண்ண ஒரு கேமுக்கு நம்மளே சப்போர்ட் கொடுக்கலன்னா அது எப்படி? ஸோ அதனால் ஜஸ்ட் இன்ஸ்டாலாவது பண்ணி வைங்க, விளாட்லன்னா கூட இன்ஸ்டால் பண்ணி வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நான் முதல் தடவை லாகின் பண்ணும்போது எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா, மொதல் விஷயம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஃபேஸ்புக்கோ கூகுளோ அப்படின்றது அவங்க கேட்கவே இல்லை. கெஸ்ட் ஐடியா தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு, பட் நம்ம நேம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். தென் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி தான் காமிச்சாங்க எனக்கு. ஏன்னா வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ முதல்ல நம்ம கேம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேம் ப்ளே எப்படி இருக்குன்றத நம்ம அப்படியே மேக்ஸிமம் ஃபேஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம கேம் ப்ளே மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபாஜி ஓப்பன் பண்ணியாச்சு. என்கோர் கேமிங் அப்படின்றது வந்துச்சு. ஸோ இந்த கேமிங் கம்பெனி தான் நம்மளை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபாஜி ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடியஸ் காட். ஸோ வரட்டும், உள்ள போகலாம். ஸோ கண்டிங் சர்வர் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, தென் ஓகே, கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையன் செட்டிங்ஸில் வச்சாச்சு, அல்ட்ராவில் வச்சாச்சு. வால்யூம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு வேளை காப்பிரைட் இஷ்யூ வரலாம் வந்ததுக்காக. அது இல்லாமல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒன்று. ஸோ ஆல்ரெடி நான் ப்ளே பண்ணியிருக்கேன், இப்போயும் நம்ம உள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச், அதாவது ஃபைவ் வர்சஸ் ஃபைவ் டீம் டெத் மேட்ச் இருக்குது. நம்ம கிளாஷ் ஸ்குவாட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபயரில். அது மாதிரி ஃப்ரீ ஃபார் ஆல், அதாவது இந்த ஹிம் ஃபார் ஹிம் செல்ஃப் அட்டாக் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் பரவாயில்ல. ஓகே, கேமில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸோ ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே இப்படி தான் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவன் பட்டனும் ஃபைட்டிங் பட்டன் அண்ட் டிஃபென்சிங் பட்டன், அதுக்கப்புறம் வெப்பன் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா நாலு பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூவிஸ் வருது. அந்த மூவிஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ கேம் ப்ளே பொறுத்தவரையும் நல்லா இருக்குது, ஸ்மூத்தான கேம் ப்ளே தான். எந்த பக்கும் பக்கு மூமெண்ட்டில் எந்த பக்கும் கிடையாது. மற்றபடி அட்டாக்கிங் பற்றி உட்காறது, அந்த ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி கன்ஸும் இதில் கிடையாது. ஏன்னா முதல் எடுத்தும் நான் கையில் தான் சண்டை போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியாக தெரில, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டுக்கு ஓகே, பட் நம்ம ஒரு மல்டிப்ளேயர் கேமுக்கு போகும்போது அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இது சரிபட்டு வராது. அதே சமயத்தில் நம்ம இந்த டூ ரூம் டெத் மேட்ச், ஸோ அந்த இதுக்கும் பார்த்திங்கன்னா இது சரிபட்டு வராது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த மட்டை இந்த மாதிரி ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி வெப்பன்ஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியுது. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்றதுனா சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது உண்மையிலே அவங்க கொடுத்துருக்கிறதானா இல்லை நம்மளுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளமானதை பாருங்கள். ஸோ இப்போ நான் டிஃபென்ஸ் எடுத்திருக்கேன், டிஃபென்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அட்டாக் பண்ணால் பிளட்டு குறையக்கூடாது. இதை ஒரு உண்மையான விஷயம், யார் அட்டாக் டிஃபென்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம அட்டாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளால் விழுகக்கூடாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ முன்னாடி வரையும் பின்னாடி பேக் வந்துட்டே இருக்கேன். பேக் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவனும் நான் அடிக்கலை, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் அவங்களை அட்டாக் பண்ணுறேன் பாருங்களேன். அட்டாக் பண்ணும்போது பின்னாடி ஜஸ்ட் ஒரு அடி அடிச்சிடான். ஸோ இதுலேயும் நான் பிளாக் பண்ணியிருக்கேன். பிளாக் பண்ணும்போது எனக்கு பிளட் குறையுது. இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து தான் வருது. ஸோ பாதியில் விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ ஆகிறது இல்லை, ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். அது மட்டும் வெப்பன்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. திரும்பி நம்ம வெப்பன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வேறையாக கில் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் இந்த மூவி ஸ்லிப் அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது. அதனாலையும் நம்ம ஸ்கிப் பண்ணி போகணும். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இப்போ நான் அட்டாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அட்டாக் பண்ணிட்டு டிஃபென்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. டிஃபென்ஸ் எடுக்க அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளட் குறையுதுன்றதை பாருங்கள். அப்புறம் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து கைக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்றதையும் நாங்களும் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நினச்சோம். ஸோ செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு வெப்பன் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல, ஸோ இப்போ கில் பண்ணிட்டான். ஸோ கில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நான் உள்ளே போகும்போது பாருங்கள், அடுத்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெப்பன் எடுத்து காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக சின்ன சின்ன வெப்பன்ஸ் இருக்கும்,
அவங்களே கொடுத்துருப்பாங்க, அந்த வெப்பன்ஸை தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி கேம் பிளேயில் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது எல்லாமே, அதாவது அந்த அளவுக்கு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணிட்டுருக்கேன், ரன் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் இந்த மூவி ஸ்லிப் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்குது, அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியவில்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் உண்மையில் என்கோர் வரும்போது, ஸோ என்கோர்லேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அப்போ எப்படி கேமிங் எந்த அளவுக்கு இருக்கும், கிராஃபிக்ஸ் எந்த அளவு இருக்கும் அப்படின்றது தான் நாங்கள்லாம் முதல் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யோசித்த விஷயங்க. பட் கிராஃபிக்ஸில் இவங்க குறைய வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கரீனா, ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரே எடுத்துக்கோமே, ஸ்டார்டிங்கில் வரும்போது இந்த அளவுலாம் கிளாரிட்டி அவங்களாலே கொடுக்க முடியல. ஏன்னா ஆனால் அது பழைய இதுதான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்தளவு சப்போர்ட் கிடையாது, கிராஃபிக்கல் சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியாவில் ஒரு மேட் பண்ண ஒரு கேம் அப்படின்ற ஒரு பெருமையை பார்த்திங்கன்னா இந்த ஃபாஜி அப்படின்ற ஆப்புக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேருந்து மேட் பண்ணி இந்தியன்ஸ்க்காகவே மேட் பண்ண ஒரு பப்ஜிக்கு நிகராக நாங்களால் முடியும் அப்படின்றத நினச்சி இவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெப்பன்ஸ் இருக்குது, வெப்பன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக போய் ஜஸ்ட்டு நீங்கள் போய் அதை எதுவுமே கிளிக் பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஓப்பன் பண்ணவனையுமே அது போய் அவனாக எடுத்துக்கிறான், ஓகேவா. ஸோ அப்புறம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல போய் ஹீல் பண்ணுறது. ஸோ பிளட்டு எனக்கு பார்த்திங்கன்னா மேலே கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்கும்போது நான் ஹீல் பண்ணும் அப்படின்னா அந்த கேம்ப் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ அந்த கேம்ப் ஃபயர், ஸோ அந்த இடத்துல தான் நம்ம போய் பார்த்திங்கன்னா ஹீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மெடிக்கிட்ஸ் கிடையாது, அதே மாதிரி இந்த இன்ஹேலர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சிரஞ்ச், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. வெப்பன்ஸ் எது அதாவது வெப்பன்ஸும் கிடையாது, அதே சமயத்தில் நம்ம ஹீலும் பண்ண முடியாது. ரூம் டெத் மேட்ச்லலாம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஹீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாராளமாக போய்க்கலாம். அதே மாதிரி வெப்பன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் பட்டன் அங்கே தனியாகவே கொடுத்துருக்காங்க, மொத்தம் 4 பட்டன் தான், 4 பட்டனில் தான் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ண முடியும், அதனால் கன்ஃபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கவர் எடுத்தாலும் கூட அவன் அடிக்கிறான் தான், அதாவது இது ஒரு பக்கா என்னன்றது தெரில. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸோ இப்போ வெப்பனில் நான் அவனை அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன். வெப்பனில் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து அட்டாக் பண்ண பார்க்குறானுங்க, ஆனால் அட்டாக் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த பாசன் பிளே அந்த விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் டான்ட் இருக்கும்போது கிராஃபிக்ஸை கம்மி பண்ணுறது கூடுதல் பண்ணுறது இதில் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் இதை பற்றி மொத்தமாக சொல்லணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சொன்னால் உங்களுக்கு போதும். ஓகே, அவ்வளோதான், இதை அப்படியே முடிச்சுக்கிடுவோம். இதோட ஃபாஜியோட கேம் பிளே முடிஞ்சிச்சு, நம்ம ஸ்டுடியோவில் போயிட்டு இதை பற்றி இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஸ்டுடியோவில் போகலாம், இந்த கேம் பிளே இதோட முடியப்படுகிறது. ஓகே, ஃபைனலாக கேம் பிளே பார்த்தாச்சு. ஸோ கேம் பிளே பார்த்ததுக்கப்புறம் இது பப்ஜி காம்படிஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ கிராஃபிக்ஸில் எந்த குறையுமே கிடையாது, பப்ஜி விட நல்ல கிராஃபிக்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் ஃபைவ் வர்சஸ் ஃபைவ் அந்த டீம் டெத் மேட்ச் இன்னும் வரல, அதே சமயத்தில் பிளேயர் வர்சஸ் பிளேயர் அந்த மேட்ச்சும் இன்னும் வரல, ஒரு பிளேயர் மட்டும் தனியாக இறங்கி போய் அதே மாதிரி இந்த ஒரே பிளேயர் போய் தனியாக எடுத்துகிட்டு போய் இந்த வெப்பன்ஸை வச்சு அடிக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வந்தால் யாருக்கு சத்தியமா பிடிக்காது, பிகாஸ் எல்லாருமே இந்த கன் யூஸ் பண்ணி, கிரானட் யூஸ் பண்ணி, க்ளோ ஆல்சோ இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. இப்போ போய் பழைய இருக்கிற மாதிரி இந்த டூல்ஸை வச்சு அடிச்சுட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. இப்போ நானே எடுத்துக்கோங்க, ஸோ இப்போ நான் விளாடணுன்னா கூட அந்த கேமில் என்னடா இது கையில்தான் கடைசி வரைக்கும் சண்டை பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. கிளாக் கேரக்டர் யூஸ் பண்ணுற அதே ஃபீலிங் தான் இங்கேயும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக இது நம்மளால் விளாட முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச்சில் போய் இதை கொடுத்து சண்டை போட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சண்டையும் போட முடியாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி தான், ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது கரீனா ஸ்டுடியோவே எடுத்துக்கோங்களேன், ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொண்டு வந்துட்டாங்க, அது மாதிரி இதில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் கன்ஸ் கொண்டு வரல கண்டிப்பாக இந்த கேம் பார்த்திங்கன்னா ஃபெயிலாக தான் போக போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேளை கன் கொடுக்காம இதே மாதிரி தான் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு, அதாவது டீம் டெத் மேட்ச்சுக்கும் சிங்கிள் வர்சஸ் சிங்கிள் மேட்ச்சுக்கும் இதே மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து ஃப்ளாப் தான், அது வந்து 100%. பட் இருந்தாலும் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு கேம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்காக வேணால் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இதில் கிடையாது. சின்ன சின்ன கட்ஜஸ் இருக்குது, ஸ்விட்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்கெல்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா புதுசாக க்ரியேட் பண்ணி கேம் சின்ன சின்ன பக்ஸஸ்லாம் இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். ஏன்னா இப்போ நம்ம கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்றதா இன்னும் ரெண்டு மோடு வரணும். அந்த ரெண்டு மோடு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கேம் பிளே போடுவோம், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இப்படி முடிஞ்சு. ஸோ எப்படியும் சொல்கிறதா இப்படி பிடிக்கிற உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணி தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.
அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்திங்க டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் இது மாதிரி அப்டேட் ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஓகே ஓகே, இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பாய்.